ஒருத்தரும் போக கூடாது. தேங்காய பொறுக்கணும் அங்கங்க அப்படி அப்படி நின்னுமா தேங்காய கொண்டா உங்க அப்பா விட்டு தேங்காய பொறுத்துறங்க இல்ல உங்க அப்பா விட்டு தேங்காய் எழுத்தா பேசுறேன் தேங்காய கொண்டா ஒருத்தர் அந்த இடத்துல நவரப்படாத சொல்லிவிட்டேன் போடுற தேங்காய போடு போடுற போடு தேங்காய போடு சீக்கிரம் போடு கைய உடச்சு போடும் கடுனா பாரு போடு போடு கீழே போடு போடுறா வாய காட்டு இல்லையே சரி எல்லாம் போங்க போலாம் அப்பா பிள்ளையாரப்பா ஏன் நினைக்கிறீங்க போங்க போகல அட்டி அஜோ அம்மா ஒருத்தரும் போக வேண்டாம் அப்படியே நில்லுங்க தேங்காய நான் வாங்கி தரேன் நீங்களே சொல்லுங்க பாவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்காகத்தான் செதற்காய் உடைக்கிறது ஆமா அத மொத்தமா தூக்கிட்டு போறான் இந்த பைய அயோக்கிய பைய டேய் குடு கொடுக்க முடியாது முடியாதா நீ குடுக்கலன்னா நான் குடுப்பேன் குடுப்பீங்கல்ல ஐயோ அம்மா சரிதான் சரிதான் இருங்க வந்துட்டேன் குடுக்கறியா குடுத்துறேன் குடுத்துறேன் குடு போடா நீங்க யாரு நானா வாங்க அங்க உட்கார்ந்து பேசுவோம் அப்பா நியாயாதிபதி எல்லாம் கொடுத்தாச்சு உட்கார் நீங்க யாருங்க நான் தானே நான் ஒரு நாடோடி வேலையை தேடி இப்படியே வந்தேன் உங்கள் இருவரையும் பார்த்தேன் ஓஹோ நம்ம போல வேலை தேடிட்டு தான் வந்திருக்காரு ஆஹா பேரை பார்த்தியா நாடோடியான இல்லை இல்லை என் பேர் நாடோடி அல்ல என் பேர் அமரன் அமரனா ஆஹா ஏய் என்னடா மனுஷனை கடவுள் ஆக்குற இல்லன்னே கடவுள் ஆக்கல அவர் யாரு தெரியுமா சொல்றேன் கேளு ஏய் என்னது இருக்கு இருக்கு சேவை செய்தாலே காணலாம் மீதிலே உயர்வானோர் இன்பம் அன்பினிலே வேண்டாம் எப்பா பாட்டை நிறுத்து காதை பொத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்கு உள்ள கூட போகுது ஓ அவசரம் ஓஹோ பிரமாதம் அடியும் வேண்டாம் குத்து வேண்டாம் நீ சும்மா இருந்தா போ கேளுங்களேன் ஆவி உடல் பொருள் கண்ணலம் தன்னைத்தான் நிறுத்துறா இனி அடுத்தடி உன் கன்னத்துலதான் ஐயோ வாணானே தம்பி நீ பாடாதடா பாடப்படாத நீ ஏன் பாரு இப்படி பாடிட்டு எங்கேயாவது தெரு பக்கம் போடாத போனியானா உன் முதுகுல அழுக்கு மூட்டையை கொண்டாந்து வச்சு விடுவாங்க போங்க நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த பாட்டை பாடுன அமரருங்கிறது இவரே தான் இதுதான் மானம் அப்பு மந்தாரமா இருக்கு இல்ல மழை பெஞ்சுன்னா உனக்கு 10 தேங்காய் விடல விடுறேன் பாத்தியா மழைய பெய்ய வச்சா 10 தேங்காய் விடல கொடுக்கறானா அதாரு நம்ம தேடி வர்றாங்களா என் அப்பனே சித்தி விநாயக பிரபு இன்னைக்குத்தான் முதல் இந்த ஊருக்கு கூத்தாட வந்திருக்கேன் மானம் என்னமும் மப்பும் மந்தாரமா இருக்குதே மழை பெஞ்சு என் பொழப்பே கெட்டுடும் போல இருக்கேன் இன்னைக்கு ஒரு பொழுது எப்படியாவது மழை பெய்யாம நிறுத்திவிட்டீன்னா உனக்கு 20 தேங்காய் விடல போடுறேன் என் அப்பா தம்பி கேட்டியா மழைய பெய்ய வச்சா 10 தேங்காய் விடல மழை பெய்யாம நிறுத்திவிட்டா 20 தேங்காய் எதைத்தான் கேப்பார் பிள்ளையாரு பாவம் இப்ப புரிஞ்சு போச்சு புள்ளியார் ஏன் கல்லா இருக்காருன்னு இந்த பாருங்க கடவுளை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சரி அது இருக்கட்டும் நீங்களெல்லாம் யார்
நாங்களும் இப்படி வேலை தேடி வந்தவங்க தான். எங்க ஊர்ல நிறைய மழை பெய்து ஊரே அழிஞ்சு போச்சு. அதனால மழை பெய்யாத இடமா பார்த்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு வேலையும் கிடைக்கல. சரி, இப்ப என்ன செய்யலாம்? யோசிக்க வேண்டியதுதான். ஏன்னா நீங்களும் வேற வந்திருக்கீங்க, மூணு பேர் ஆயிட்டோம். ஒண்ணு பண்ணுவோம், மூணு பேரும் தனித்தனியா வேலை தேடி அலைவோம். யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிட்டா அதை வச்சு மூணு பேரும் சாப்பிட்டுக்கோம். சரி, அப்படியே செய்யலாம். ஆண்டவனே, உன்னை அன்பின் அதிபதி என்கிறார்களே, எங்கள் துன்பத்தை தீர்க்க கூடாதா? சரி போ. யாத்தடா பேசிட்டு போறாரு, போவாங்க. வேலையா? வேலை கேட்டதுக்கா குடலை புடுங்கிறது? பின்ன ரொம்ப நல்லா இருக்க, நல்லா இருக்கு ஊரு. தம்பி, என்னடா அது? அண்ணே, நான் தெரு தெருவா போய் கேட்டேன், யாரும் இல்லன்னுட்டாங்க. அப்படி வந்து வேலை கொடுங்க. பத்தியா, அவனே ஒத்துக்கிறான் பாரு. இவன் நான் துரத்திக்கிட்டு வராட்டி போனா அங்க இருக்கிறத திருடிக்கிட்டு வந்திருப்பான். இவன் எதை? வேலை. என்னது? சுப்பிரமணியர் கையில இல்ல, வேலு வேலு சூரசம்ஹாரத்துக்கு வச்சிருக்குமே, அதை தூக்கிட்டு வந்திருப்பான். ஆஹா, நல்ல மூளை. ஐயோ ஐயோ, அவன் பொழைப்புக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு ஊர் ஊரா தெரிஞ்சுட்டு வர்றான். நீ வேற என்னமோ நினைச்சுக்கிட்டிய. ஏன்னா உங்ககிட்ட வந்து நான் நியாயம் சொல்ல வந்தேன் பாரு. நான் முட்டாள். அண்ணா, சேவங்க கூட்டிகிட்டு வரட்டுமா? ஐயோ, வேண்டாங்க வேண்டாம் வேண்டாம். நீங்க அந்த கோயில் பக்கம் வாங்க, உங்களை நான் பேசி ஆச்சு போனா பாரு. அப்புறம் என்னடா தண்ணியை கொட்டு வர? வேற கேதி, இதுதான் இன்னைக்கு ஆகாரம். அப்படியா? இந்தாங்க குடிங்க. நல்ல வேலை, இதையும் ஒருத்தன் சொந்தம்னு செஞ்சுக்காம இருக்கான. இன்னும் அது வரைக்கும் பொழைச்சோம். ஒரு காய் இருக்கா? கத்திரிக்காய் இருக்கு, வாழைக்காய் இருக்கு. இந்த காயில முழு காயை அவங்க சாப்பிட மாட்டாங்க, தெரியுமா? கால் காய். ஓஹோ, காய் கறி சமைத்து. ஆமா, பிரேம கருவாடை சொல்றேன் கேட்டுக்க. அடப்படுறாங்க இந்த கரு, இந்த உடம்பு இருக்கு அது விழுந்துடப்படாத. அதுக்காக கரு வாடும் எந்த தின்பர் சைவர். அடா அடா அடா, இதுல கவி அண்ணே, கவி பாட ஆரம்பிச்சிட்டீங்களே. தம்பி, மனுஷன் நல்லவன் ஆகிறதும் கெட்டவன் ஆகிறதும் அவன் அவன் சூழ்நிலையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கவி வந்து சேர்ந்தார் நம்மோட, எனக்கும் கவி பாடுறதுக்கு ஒரு திறன் வந்துருச்சு பாத்தியா. இப்ப உன்னோட இருந்தேன், அப்ப எல்லாம் திருட்டு புத்தி தானே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதான் சூழ்நிலை சொல்லுவாங்க. அது சரி. என்ன இந்த கவி என்ன தனியாவே பாரு, இவரு எங்க போறாரு, எங்க வராரு, என்ன செய்யறாரு, இதெல்லாம் உனக்கு என்னடா? இல்லையே, நீங்க வாங்க, நம்ம ரெண்டு பேரும் போய் பாத்துட்டு வருவோம். தம்பி, நான் வரல, இந்த வேலைய நீயே பாரு. ஓஹோ, நான் போய் சொல்றேன், என்ன நினைச்சீங்க? நிஜமா அந்த அம்மா தான் ராஜகுமாரி. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பக்கத்து ஊருக்காரன் தானே, அடிக்கடி இங்க வந்திருக்கேன், அந்த மலை பார்த்திருக்கேன். அப்படியா? நான் இன்று வருவதாக சொல்லி இருக்கிறேன், போய் பார்த்து வருகிறேன். ஓ, போங்க போங்க போங்க. டேய், நமக்கு என்னமோ தான் வரப்போகுது. வரட்டும் வரட்டும். ஆமா, ஏதரா அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. நான் இது கோயில்ல பொறுக்கினேன். குடு குடு. ஐயோ ஐயோ, எல்லாரும் பணத்தை தின்னு பசி ஆத்திக்கு வாங்க. எனக்கு என்னடான்னா காய திங்கிற காய்ச்சு. நான் அப்பவே சொன்னேன், இந்த ஊரு வேண்டானே வேண்டானேன்னு ஆயிரம் தடவை சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. வாங்க, வெளி ஊருக்கு போய் வேலையை தேடுவோம். ஏன் அவசரப்படுகிற? சிக்கரைக்கு அக்கறை பச்சை. எந்த ஊருக்கு போனாலும் இதே கஷ்டம் தான். அதுதான் இல்லண்ணே, கஷ்டம் இல்லாத சுகமா இருக்கிற ஊர் ஒண்ணு இருக்குண்ணே. அப்ப வாங்க புறப்படும், போலாம். இப்படி நினைச்சுக்கிட்டா உடனே போற ஊர் இல்ல தம்பி, அது முடியாது. என்ன அந்த ஊரு பேரு?
ஐயா வாங்கம்மா. நீங்க யாரு? உங்களை தான் பார்க்க வந்தேன். ஏன்? எங்க எஜமானிமா அவர் பாட்ட நேரில் கேட்கணுமா கையோட அழைச்சிட்டு வந்தாங்க. ஓஹோ, அவசரப்பட்டிய பாத்தியா வேலை எப்படி நம்ம தேடிக்கிட்டு வருதுன்னு. அவர் அங்க வந்து பாடுனா நல்ல எனாங்கனாம் கொடுப்பீங்களோ? உங்க யஜமானி அம்மா தாராளமனு சொல்லுங்க, ஏராளமா தருவாங்க. அம்மா, உங்க யஜமானிமா பேரு? காமவல்லி. எங்க இருக்காங்க? அரண்மனை பக்கம் தெற்கு தெரு. தெற்கு தெருவா? இருக்க இருக்கும். அப்ப போலாம். எங்க யஜமானிமா வயசிட்டார். சரி. என்னங்க இடம்? பெரிய இடம் தான் போல இருக்கு. பையங்க அதெல்லாம் திங்கிறது இல்லடா, கேட்காம இருக்க கூடாது பாரு. பை வாங்கம்மா வாங்க. ஏய் யஜமானி. அப்படியா? அப்ப இன்னொரு நமஸ்காரம். யார் நீங்க? கேட்காம எப்படி உள்ள வந்தீங்க? என்னம்மா அது, நாங்க பாட்டு பாட வந்திருக்கோம். என்னது பாட்டு பாடவா? அதுக்கு எங்கயாவது பஜனை மடத்துக்கு போறதானே? ஐயோ, பாட்டு பாடுறாங்களா? பாட்டு பாட்டு பாடுறா? என்ன பைத்தியக்காரத்தனமா போயிடுச்ச? இதுல யார் பைத்தியக்காரன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. நம்ம கூப்பிட வந்தாங்களே அம்மா, அவங்க பைத்தியக்காரங்களா இல்ல அவங்க சொல்ல கேட்டு இங்க வந்தமே நாம பைத்தியக்காரங்களா இல்ல வெளியே போ வெளியே போன்னு சொல்றாங்களே இவங்க? என்னது எனக்கு பைத்தியமா? ஆமா எனக்கு பைத்தியம் தான், வெளியில போங்க. என்ன வாங்கம்மா, பாத்தீங்களாமா அந்த பண்டாரங்களை? அவர்கள் பண்டாரங்கள் அல்ல, இவர்தான் அமரகவி. அப்படியா? நமஸ்காரங்க. அவர்கள் இருவரையும் அழைத்து சென்று வேண்டிய உபச்சாரங்கள் செய். சரிம்மா வாங்க. அண்ணே உட்காருங்கள். இப்படி உட்காருங்க. எப்படி எப்படி பாத்தியா? அண்ணே, நம்ம எப்படியாப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா? அண்ணே, இன்னைக்கு நமக்கு வாடிலோ திருநாள். நீ பாடவே கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஏன் பாடப்படாது? பாடிக்கிட்டே இருந்தியானா இப்ப கிடைக்கிற பழம் கூட கிடைக்காம ஆயிடும். ஓஹோ, எடுத்துங்க. ஆமா, பழம் மட்டும்தானா? பணமும் ஏராளமா கொடுப்பாங்க. ஏமா, இங்க வந்தாங்களே அந்த அம்மா? அங்க இப்ப வருவாங்க. தம்பி, ஓ உப்பு இருக்கா? உப்பா? இப்படி உட்காருங்க. என்ன ஆளே மாறி போயிருக்கீங்களே? ஆளு ஒண்ணும் மாறல, ஆடைகள் தான் மாறி விட்டன. ஏன்னா நாங்க அரண்மனையோட ஒட்டி விட்டோம்ல. ஓஹோ, என்னடா ஆளுங்களையே காணமேன்னு நினைச்சேன். அது காரியங்களை எல்லாம் முடிச்சுக்கிட்டு தானே வரணும். முடிஞ்சதுங்களா? ஆன மாதிரிதான். என்னையா என்ன பார்த்து ஆன மாதிரி சொல்ற? தம்பி, ஆபத்து வர்ற வழிய பாத்தியா? அம்மா, ஆனை மாதிரின்னா ஆனை மாதிரி அல்ல, ஆனை மாதிரி முடிஞ்சு போன மாதிரி. ஆனை அல்ல ஆனா, நை கிடையாது. என்ன உளர்ற? அது பிரியமான பெண்ணிட்ட பேச ஆரம்பிச்சால உளறல் தானா வந்துடும். அது உதப்பட்டா தானா போயிடும். அது இருக்கட்டும், வந்த காரியத்தை சொல்லுங்க. தம்பி, ஓ சொல்லு. நீங்க சொல்லுங்க. இப்போ அமரரை முக்கா பாகம் சரிப்படுத்திட்டோம். அவருதான் அரண்மனையில போய் பாட்ட பாடி ராஜகுமாரியவே கல்யாணம் செய்துக்க போறாரு. அட, அந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? இப்ப ஒரு சமாச்சாரம் இல்ல? என்ன? எங்க அண்ணன் அமரர் மாதிரியே பாட ஆரம்பிச்சுட்டார். ஆரம்பிச்சுட்டாரா? ஓ, எப்ப முடிப்பார்? பச்சுதா, கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே. குமுதா, என்னது பைத்தியகாரத்தனம்? ஐயா போ வெளியில. சுவாமி,
சுவாமி, அது கோயில்ல என்னது ராணிகளுக்கு வர்ற வியாதி உனக்கு வருது? என்னமா அண்ணன் பாட்டு எப்படி? ஆஹா, பாட்டு நல்ல விஷயத்த பத்தி பாட்டு பாடுனா காதுக்கு இனிமையா இருக்கும். ஐயோ, ஊர்ல உள்ள துன்பம் எல்லாம் போதாதுன்னு இவன் வேற பாட்டுல வேற துன்பமயம்னு பாடுறானே. அம்மாமா, என்ன இருந்தாலும் எங்க அண்ணனை அவன் வேங்கிறது நல்லா இல்ல. துன்பின்னு பாட்டு பாடலாமா? பாடலாம், தொலைக்கணும் உங்களை. ஐயோ, போங்க வெளியில. ஐயோ, சும்மா இருக்கே. போயா தம்பி, வா. அந்த துன்பமய பாட்டுக்கு பாரு, அதுங்க இதையும் எழுதிக்கும். வா தம்பி, கொஞ்சம் உப்பு கொண்டு வா. எதுக்கு? தொட்டு சாப்பிடறதுக்கு. நீங்க ஒண்ணு ஏண்ண, அவன் என்னமோ ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அதாவது நல்லா வேலை செய்துகிட்டு பசி இல்லாம இருக்கலாம், ருசியா சாப்பிடலாம் நீங்களே, அது எந்த ஊருன்னு? அதுதான். அடடே, இது என்ன இது? நமஸ்காரம், வணக்கம். கவிஞரே, நீர் மிகவும் அதிர்ஷ்டசாலி. உமக்கு பரிசு பொன்னல்ல. பொண்ணு இல்லையா? அப்புறம் என்ன? பெண். பொண்ணு? அதுவும் அரசன் மகள். அடே, எனக்கா? ஆமாம், ஓடி திரும்பி நாடோடிக்கா. வாங்கண்ணே, நீங்களா நாடோடி? கலைஞனுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு கணக்கா கிடைச்சிட்டது. அதுவும் காலம் காலம்னு சொல்வீங்களே, வந்தாச்சுண்ணே. போ இளவரசரே, வணக்கம். வாங்க, வாங்குறாதீங்க, வாங்க. ஆலகால விஷத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், கோல மாமத யானையும் நம்பலாம், கொல்லும் வேங்கை புலியையும் நம்பலாம். ஏ நம்பலாம், ஏ நம்பலாம், ஏ நம்பலாம், ஏ நம்பு அனம்பு 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 நம்பலாம். ஏ நம்பலாம். எப்பா இது உத வாங்கி தர்ற பாட்டு? தெரியுமா? பாடாத. ஆஹா, மூஞ்சியும் முகரக்கட்டையும் போய் சவரம் பண்ணிட்டு வாப்போ. ஆஹா, நான் மாட்டேன் அண்ணே, நான் சன்னியாசியா போறேன். ஏப்பா அண்ணே, மனசுக்கு ரொம்ப விரக்தி ஏற்பட்டு போச்சு. அப்படி என்னடா நடந்தது இப்போ? என்ன அண்ணே இது? ஒரு பொண்ணாவது என்ன கண்ணெடுத்து பார்க்க மாட்டேங்குது. அதுக்கு உன் அழகு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குதுடா. அவங்க பேர்ல குத்தம் சொல்லாத. நம்ம போ அண்ணே. அவா, வாங்க 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 வாங்க. வாங்கம்மா வாங்க, உங்களதான் எதிர்பார்த்தோம். வந்துட்டீங்களா? உங்க பாட்டு என்னை மயக்கிட்டது. வீட்டுல இருக்கவே முடியும். அம்மா பேசுறது நான், என்ன பாருங்க. அண்ணன் சொன்னது அழகுதான் இடம் கொடுக்கல போல இருக்கு. இங்க ஏமா வந்தீங்க? உங்க மேல ஆசையா ஓடி வந்து. ஐயா, என் ஆசை வேற ஒரு பெண்ணுகிட்ட இருக்கு. உங்க ஆசைய அதோ இருக்கானே, அவன்கிட்ட கொடுங்க. அது முடியவே முடியாது. நீங்கள் மறுத்தால் இந்த இடத்தை விட்டு அசைய கூட மாட்டேன். என்னடா அது? சரிதான், அசைக்க முடியவும் முடியாது போல் இருக்க. ஏம்மா அங்க போய் உட்காருமா? ஆமா அண்ணே, கொஞ்சம் தயவு செய்யுங்களேன்.